வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியணும். நேற்று உங்களுக்கு எது உங்கள் கோல்டுன்னு தெரியணும்னு நினைக்கிறேன் சொன்னேன். சம்டைம்ஸ் வாழ்க்கையில் எது உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியணும். எது உங்களுக்கு வாட் மோட்டர்ஸ் மேக்ஸிமம் டு யூ, அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வந்து உங்களோட கோர் வேல்யூஸாக இருக்கணும். இதுதான் நான், இதுதான் இவன், இதுக்காக தான் இவன் நிற்கிறான் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்படி நீங்கள் தெளிவாக இல்லைன்னா வாழ்க்கையில் ஷார்ட் டேர்மில் நீங்கள் ஜெயிப்பீங்க, லாங் டேர்மில் நிச்சயமாக தோற்றுருவீங்க. இது நான் வாழ்க்கையில் பல தரம் பார்த்து கற்றுக்கிட்ட பாடம். ஷார்ட் டேர்மில் லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது எப்படின்னா, ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு ஐநூறுரூவா நோட்டு இருக்குது, அந்த ஐநூறுரூவா நோட்டை நம்ம எடுக்கிறது. ஒரு வாட்டி எடுப்பீங்க, பத்து வாட்டி எடுப்பீங்க, நூறு வாட்டி எடுப்பீங்க. நூறு வாட்டி எடுத்தீங்கன்னா 100 × 500 நோட்டுன்னே வச்சுக்கோங்க, உங்களுக்கு 50,000 கிடைக்கும். ஆனால் 101வது வாட்டி ட்ரெயின் உங்களை அடிச்சிருச்சுன்னா நீங்கள் ஆளே காணாமல் போயிடுவீங்க. இதுதான் ஷார்ட் டேர்மிஸ். முக்காவாசி பேர் ஆப்ஷன்ஸ் எழுதுறது இதான் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் அந்த சைடில் நிச்சயமாக உங்களை தூக்கி போட்டு சாப்பிட்டு வச்சுனே இருப்பான். இதனால தான் 92 ஆப்ஷன் ரைட்டர்ஸ் லூஸ் பண்ணுறீங்க, 8 இந்த பெரிய ஆளுங்க ஜெயிச்சுக்கிட்டே போகிறாங்க. இதை நீங்கள் வாழ்க்கையில் எப்படி ரிலேட் பண்ணுங்கிறத தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் கார்த்தால் எழுந்தோன்னே எது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரியணும். அது இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்காமல் போயிடலாம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அதை பண்ணாட்ட ஒன்றும் ஆகிடாது, பட் அதை சஸ்டெயின்டாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெருசாக அடிபடும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பண்ணதுனால பெருசாக டேமேஜ் வராது, ஆனால் அதை ஹேபிட் ஆகி சஸ்டெயின்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா வாழ்க்கையே பின்னாடி உங்களை அது பெருசாக இம்பேக்ட் பண்ணிடும். ரெண்டு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னோடய வெயிட்டும் சைஸுக்கும் நான் தினம் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா எனக்கு பெரிய ப்ராப்ளம். 7 நாளில் அட்லீஸ்ட் 5 நாள் நான் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன். அண்டு காலத்தால் என் ட்ரெயினர் தினேஷை நான் ஒரு 5:30 6 மணிக்குள்ளே வர சொல்லிவிடுவேன். நான் எழுந்துக்கிறது 5:30 வரைக்கும் இருக்கும். அது ஏண்டா எழுந்துக்கிறோம்னு இருக்கும், கட்டம்தான் எழுந்துக்கணும். காலத்தால் அப்படி சும்மா ஏசியாவோ ஃபேனையோ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எழுந்து பல்ல தேய்ச்சி உடனே மேலே போய் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் நம்ம ஒரு ட்ரெயினர் வச்சுக்கிறது. ஏன்னா அவன் வந்து நின்றுருப்பான், மது வந்திருக்கேன்னு ஒரு இடத்துல டைலாக் சொல்லுவார் நம்ம நாகேஷ் சார். அதே மாதிரி தினேஷ் வந்திருக்கேன்னு வந்து நின்றுடுவான். ஒன்ஸ் தினேஷ் வந்துட்டான்னா அன்றைக்கி அந்த 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிடும் ஆகணும். அந்த 1 மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதான் ஒரு பீரியட் ஆஃப் 3-4 இயர்ஸ் உங்கள் உடம்பில், உங்கள் ஃபிசிக்கில், நீ உங்கள் ஆக்டிவிட்டி லெவல், எனர்ஜி லெவலில், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லாட்டா உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸே தெரியாது. இதே 4 வருஷம் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வைங்க, என் கோவிட் வந்து கோவிடுக்கு மைண்ட் நடந்துருந்தா இருந்தேன். கோவிடுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம் ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வேவ்லேயே வந்துருச்சு. 6 மாதம் எக்ஸசைஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பெருத்து பயங்கரமாக ஆகிட்டேன். அன்றைக்கிலேருந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி 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 பாடியை கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்கோம். பெருசாக சேஞ்ச் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், பட் என்னால் மோர் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். நிச்சயமாக என்னால் என்ன சொல்ல முடியும்னா, நான் அதை 3.5 வருஷம் பண்ணியிருக்கலன்னா இவ்வளோ எனர்ஜி லெவலும் இருக்காது. எனக்கு ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ், என் ஏஜ் ஆக லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஒன்று பிக்கப் பண்ணியிருப்பேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராமல் இருக்குங்கிறதுக்கு காரணம் நான் அந்த காலத்தால் பண்ணுற எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்காத பழங்கிறது பப்பாயா பழம். இந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ஆனால் என் டாக்டர் பப்பாயி ஹெல்த்தின்னொன்னே காலத்தால் நான் முதல்ல திங்கிறது இந்த பப்பாயா தான். ஒரு 8:30 தான் சாப்பிடுவேன். 8:30 ஒரு கப் பப்பாயாவை தின்னுட்டு தான் மறு வேலையை பார்ப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு மீல். அந்த பப்பாயாவை ஒரு நாளைக்கு தின்னத்துனால ரிசல்ட் வராது, பட் 350 நாள் 1 வருஷத்தில் அந்த பப்பாயை சாப்பிட்டேன்னா 6-7 வருஷத்தில் கொஞ்சம் ரிசல்ட் தெரியலாம். ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அது ஹெல்த் பெட்டர் ஆகும்னு. பட் ஒரு நாளைக்கு சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகாது. பட் ஒரு நாளைக்கு சாப்பிட்லன்னா அது ஹேபிட் போயிடும். அந்த ஹேபிட் போயிடுச்சுன்னா திரும்பி நீங்கள் எழுந்து நிற்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏதாவது ஒரு நாள் இது மாதிரி சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணுறது பண்ணாமல் இருந்தீங்கன்னா அடுத்த நாளே திரும்பி எழுந்து நின்று பண்ணுங்கள். 2 நாள் விட்டு போயிடுச்சு, இனிமே என்ன அப்படின்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஸோ கீழே விழுறதுங்கிறது சைக்கிள் ஓட்டுறச்சியோ, நீச்சல் அடிக்கிறச்சோ, தண்ணிக்குள்ளே போகிறதோ,
இல்லை சைக்கிள்லேருந்து கீழே விழுறதோ ரொம்ப காமன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் திரும்பி எழுந்து சைக்கிளில் ஏறுறீங்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். இது தான் நீங்கள் கற்றுக்கணும். இப்போ நான் கேக்கு ஸ்வீட்டுன்னு சாப்பிட்டா என் உடம்புக்கு நல்லது இல்லை. தீபாவளி சீசன்லேயோ இல்லை என் பர்த்டேயோ இல்லை ஏதாவது பண்டிகையில் நிறைய பேர் கொண்டு வந்து நம்மளுக்கு ஸ்வீட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2-3 வாயில் போட தோணும், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்ல கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் சாப்பிட்டதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டது பழக்கமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கட்டப்பட போகிறதுன்னு நம்ம தான். அதனால் நோ அப்படின்னு சொல்ல தெரியணும். இதெல்லாம் எனக்கு ஹெல்த் வைஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது அப்படியே நீங்கள் ஃப்ளிப் பண்ணி உங்களோட ஃபைனான்சருக்கு வந்தீங்கன்னா மார்க்கெட் என்னைக்கெல்லாம் கீழே இறங்கி இருக்குதோ, என்றைக்கெல்லாம் உங்கள் பட்டாஸ் லிஸ்டில் இருக்கிற ஸ்டாக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதோ, அன்றைக்கெல்லாம் 1, 2 நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டே போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியாது. நீங்கள் சேர்த்த காசு முதல்ல பார்க்கறச்ச ரொம்ப துச்சமாக தான் இருக்கும். என்னடா இது இத்திரி உண்டு, இவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட் போடுறோம், இவ்வளோ அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை வாங்கிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக போக போக வரப்பணத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேலே வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் நான் முன்னாடி பல நாள் நான் 3-4 வருஷம் தூக்கினப்புறந்தான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்கிற. நீங்கள் 10 வருஷம் அப்பப்போ அந்த விழர்ச்ச அந்த பட்டாஸ் லிஸ்ட்டில் 1, 2 வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு லாங் டேர்மில் க்ரோத்து தெரியும். ஒரு நாளில் உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட் எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு ஜட்ஜ் பண்ண தெரியணும். எது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுங்கிறத பார்த்து அன்றைக்கி நீங்கள் வேலையை செய்யணும். இது கார்ப்பரேட் லைஃப்லேயும் எந்த கம்பெனி இது மாதிரி வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை பார்க்குறாங்களோ அவங்கள தான் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க தெரியணும். விலை கரெக்டாக இருந்தோம். நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. 2008 பாம்பேயில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடக்கும்போது 3 ரத்தன் டாட்டாங்க நின்றுட்டு இருந்தார். நிறைய பேர் ஜோன் கை தட்டினு இருந்தாங்க, பெரிய மனுஷன் நிற்கிறாரு. ஆனால் அப்போ அவரே சொன்னார், இந்த ஹோட்டலை நான் திரும்பி கட்டுவேன்னாரு, ஓல்டு க்ளோரிக்கு திரும்பி கொண்டு வருவேன்னாரு. அன்னைக்கு அந்த ஷேரோட விலையை மார்க்கெட் அவரை நம்பாமல் 35 ரூபாய்க்கு அடிச்சிருந்தது. இன்னும் இல்லை, இந்த ஆள் சொன்னதை செய்வான், செய்யறத தான் சொல்லுவான். நம்மளுக்கு நம்பிக்கை இருந்து நம்ம வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு அதோட விலை 150 ரூபா, 22 மடங்கு அந்த ஸ்டாக்கோட விலை ஏறி இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ வருஷத்துக்கு டிவிடெண்ட்டும் கிடச்சிருக்கு. இன்ஃபோசிஸ்ங்கிற ஒரு கம்பெனியில் எவ்வளவோ நீங்கள் குத்தம் சொல்லலாம், ஆனால் இந்த திருட்டுத்தனம் பண்ண மாட்டாங்க அந்த கம்பெனியில். இந்த சலில் பரேக் வந்து ஃப்ராடு பண்ணிட்டார், கஸ்டமர் எல்லாம் வந்து கம்பெனி காசில் அவர் ஃபேமிலியை கூப்பிட்டு போனார், இதை பண்ணிட்டாரு அதர் பண்ணிட்டாருன்னு அவரை பற்றி செய்தி வரும்போது அந்த ஸ்டாக்கை அடித்து 650 ரூபாய்க்கு இறக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆள் நியூஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷார்ட் அடிச்சுட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. சரக்கு 600 ரூபாய்க்கு இறங்கிடுச்சு. அன்றைக்கி நந்தன் நிதிக்கு நீ தான் இருந்தான், இன்றைக்கும் இருக்கான் சேர்மனாக. அவன் கரெக்டாக டீல் பண்ணிவிடுவான், இது மாதிரி ஃப்ராடு வேலையெல்லாம் இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி அன்றைக்கி பொறுக்கி போட்டிருந்தா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 3.5 மடங்கு ஆகிடுச்சு. இது மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை இந்நாள் அவன் சொன்னதை செய்வான், செஞ்சதை தான் சொல்லுவான்ங்கிற மாதிரி ஆளுது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்து அந்த ப்ரமோட்டரோட குவாலிட்டியில் உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தால் அன்றைக்கி நீங்கள் இறங்கி வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பேங்க்குக்கு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு சான்ஸ் வரும். ஸோ நம்ம எது முக்கியமோ அதை மட்டும் டெஃபினட்டாக நம்ம செய்வோன்னு நம்ம இருந்தால் தான் நம்மளுக்கு இது மாதிரி ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்கில்லே வரும். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுற ஸ்கில் இருந்தால் தான் நீங்கள் பெரிய பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ எங்கே வரும்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களேங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.